நமக்கு தினமும் தேவைப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீட்டு குறிப்புகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி மாணி குக்கிங் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வாழைப்பழம் தாங்க எடுத்துருக்கோம் பொதுவாக நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதில் இருக்க தோலை நம்ம தூக்கி போட்டுருவோம் இனி இந்த வாழைப்பழ தோல் இருந்தால் நமக்கு கால் வலியே இருக்காதுங்க ஆமாங்க இந்த வாழைப்பழ தோலை நம்ம காலுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் அது எப்படி வாழைப்பழ தோல் இருந்தால் கால் வலி இருக்காதுன்னு சொல்கிறீங்களா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நம்மளில் நிறைய பேருக்கு காலில் பாதத்தில் பித்த வெடிப்பு இருக்குங்க இந்த மாதிரி பித்த வெடிப்பு சரியாகாமல் இருந்துச்சுன்னா அது அதிகமாக அதிகமாக நமக்கு நின்றுட்டு இருக்கும்போது கால் ரொம்ப வலிக்கும் இந்த மாதிரி பித்த வெடிப்பை சரி பண்ணுறதுக்கு இந்த வாழைப்பழ தோல் எடுத்துக்கோங்க இந்த வாழைப்பழ தோலில் இருக்கிற சத்துக்கள் நம்மளோ நம்ம பாதத்தில் இருக்கிற அந்த பித்த வெடிப்பை சீக்கிரமாக சரி பண்ணுங்க நல்லா நீங்கள் இதை தேக்கிறதுக்கு முன்னாடி காலை நல்லா வெதுவெதுன்னு தண்ணியில் நல்லா கழுவி சுத்தப்படுத்திவிட்டு இந்த தோல் வச்சு நல்லா இந்த மாதிரி மசாஜ் மாதிரி வச்சு தேய்ச்சி விட்டுருங்க இதுக்கப்புறம் உங்கள் காலுக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் சாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்கங்க இந்த மாதிரி வாழைப்பழ தோல் வச்சு நம்ம தொடர்ந்து நம்ம கால்களுக்கு மசாஜ் கொடுக்கும் போது நம்ம காலில் இருக்க பித்த வெடிப்பு சரியாகும் இந்த பித்த வெடிப்புனால் நமக்கு கால் வலி வரவே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரிச்சிருன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப்பே என்னன்னு பார்க்கலாம் இப்போ நான் சாதத்துக்கு அரிசி தாங்க கழுவி எடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளில் நிறைய பேர் வீட்டில் சுகர் பேஷண்ட் இருக்கிற அப்பா அம்மா தா மாமனார் மாமியார் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் குக்கரில் சாதம் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதையும் மீறி உங்களுக்கு வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அரிசியை கழுவி எடுக்கும் போது மூணுலேருந்து அஞ்சு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த அரிசியில் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுட்டு ஊறுனதுக்கப்புறம் அந்த தண்ணியை இந்த மாதிரி எடுத்துருங்கங்க தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்ல சுத்தமான தண்ணியாக மறுபடியும் சேர்த்து சாதத்தை வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது அந்த அரிசியில் இருக்க அந்த சத்துக்கள் அந்த தண்ணியிலே போயிடுங்க இதனால் நமக்கு சுகர் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் சுகர் வந்து சரியாகுன்னு சொல்லலை நமக்கு பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நம்ம பாத்திரம் தேய்க்கிற நார் தான் எடுத்திருக்கேன் நாரை நம்ம தேய்க்க தேய்க்க இந்த மாதிரி ஒரு மாதிரி இத்து போய் ஒரு மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற அந்த பாத்திரத்தில் இருக்கற அழுக்கு அந்த துகள்கள் அந்த வேஸ்டான துகள்கள் எல்லாம் சேர்ந்துட்டு இருக்கும் இதனால ஒரு பேட்ஸ்மென் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை சரி பண்றதுக்கு இந்த மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ்வில் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்த ஸ்டீல் நாரை இந்த மாதிரி போட்டு போட்டு எடுங்கங்க இந்த மாதிரி எடுக்கும் போது அந்த நார் ஒரு மாதிரி பிஞ்சு பிஞ்சு நம்ம பாத்திரத்தெல்லாம் ஒட்டிட்டு வரும் அந்த மாதிரியெல்லாம் வரவே வராது அதே மாதிரி அந்த நாரில் இருக்கிற அந்த அழுக்கு கிருமி எல்லாமே சரியாயிடும் நம்ம புதுசாக நார் வாங்குறதுக்கு டைம் ஆகுது நம்மளால் சமயத்தில் வாங்க முடியல அப்படின்னா இந்த நாரையே நம்ம ஒரு பத்து நாளைக்கு யூஸ் பண்ணலாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா தட்டி எடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த நார் இனிமே அந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சி வராதுங்க இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு புது நார் மாதிரியே இருக்கும் டெம்பரவரியாக இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி சப்பாத்தி மாவு வச்சு ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது நம்ம கடைங்களில் அதிகமாக நம்ம வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் இதை நம்ம கோதுமையில் நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா சப்பாத்தியாக இந்த மாதிரி திரட்டி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி விரல் வச்சு அந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த மாவுல எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தடவி விட்டதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்துக்கலாம் கத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக துண்டு துண்டாக போட்டுக்கலாங்க ஒரு ஆறு ஏழு துண்டு போட்டிருப்பேன் இந்த துண்டு அப்படியே நீங்கள் உருட்டி உருட்டி எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு பூ மொட்டு மாதிரி இருக்கும் இப்போ அந்த துண்டை எடுத்து இன்னொரு மாவு மேலே வச்சு அதையும் சேர்த்து உருட்டிக்கோங்க இதே மெத்தடை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மாவு எல்லாத்துலேயும் வச்சு உருட்டி உருட்டி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளெலாம் பராட்டா வாங்கிட்டு வருவோம் மைதாவில் செய்கிற விட நீங்கள் கோதுமை மாவில் இந்த மெத்தடில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்கங்க வீட்டில் நம்ம யாருனாலும் இந்த மெத்தடில் சாப்பிடும்போது உடம்புக்கு ஒன்றும் ஆகாது இப்போ நமக்கு இது கோதுமையில் செய்கிற பராட்டா தாங்க நான் செய்ய போகிறேன் அதில் கொஞ்சம் காரமாக நல்லா மசாலா டைப்பில் இருக்கணுங்கிறக்காக மிளகாத்தூள் உப்புலாம் சேர்த்துருக்கேன் இதை நம்ம வெறும்னே சாப்பிட்லாங்க சில நாள் நமக்கு குருமா இல்லை குழம்பு ஏதாவது வைக்கிறதுக்கு சோம்பேறியாக இருக்குன்னா இந்த மெத்தடில் செஞ்சுட்டு நீங்கள் ஒரு ஊருகா மட்டும் தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி லைட்டாக மேலாக்கில் மட்டும் தேய்ச்சி விடுங்க நல்லா நமக்கு கடைகளில் கிடைக்கிற லேயர் லேயராக பரோட்டா கிடைக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு தெரியும் இதை நல்லா நம்ம இப்போ தவால போட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இதில் மூணு நாலு லேயர் இருக்குதுங்க இது சில பேருக்கு பராட்டா அந்த லேயர்லாம் வராது அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடில் செஞ்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா போட்டு எடுத்தாச்சு கொஞ்சம் எண்ணெய் வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்கள் எண்ணெய் பதிலாக நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு லேயர் லேயராக கிடச்சிருக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்கங்க குழந்தைங்கலேருந்து ஹஸ்பண்டாக இருக்கட்டும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கடைகளில் சாப்பிடணுங்கிற மே வராது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த டிப்புக்கு நம்ம குளிக்கிற சோப்பு தான் நான் எடுத்திருக்கேங்க பொதுவாக இந்த குளிக்கிற சோப்பை நம்ம குளிக்கிறதுக்கு தாங்க பயன்படுத்துவோம் இன்றைக்கி இந்த குளிக்கிற சோப் பயன்படுத்தி சூப்பரான ஒரு க்ளீனிங் டிப் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த சோப்பை இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இதை துருவி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக தாங்க தேவைப்படும் உங்கள் எந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை கூட நீங்கள் எடுத்து இப்போ இந்த மாதிரி துருவி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறோங்க அது என்னன்னா நம்ம சப்பாத்திக்கெல்லாம் சேர்த்துக்கிற கோதுமை மாவு தாங்க நான் எடுத்துக்க போகிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க அந்த லைட்டாக இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அலுமினிய பாத்திரம் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க பொதுவாக அலுமினிய பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள் நம்ம அலுமினியத்தில் வச்சுருப்போம் அந்த மாதிரி இருக்கிற அலுமினிய பொருட்களை நம்ம இந்த சோப்பு பயன்படுத்தி ரொம்ப கிளீனாக அதாவது அந்த பாத்திரத்தை நல்லா புதுசு மாதிரி ஆக்கலாங்க நம்ம ஸ்டார்டிங்கில் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆகும் இந்த சோப்பு இந்த பா அலுமினிய பாத்திரத்துக்கு ஒரு பாலிஷ் மாதிரி ஒரு கோட்டிங் கொடுக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நான் பாதி இது தேய்க்கலை தேய்ச்சிருக்க பகுதி மட்டும் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குது இதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி அலுமினிய பாத்திரங்கள் உங்களுக்கு டல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பழசு மாதிரி இருக்குதுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இது நீங்க மாசத்துக்கு ஒரு முறை செஞ்சா போதுங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு விம் லிக்விட் வச்சு கழுவி எடுத்துருங்க இந்த நம்ம யூஸ் பண்றீங்க குளிக்கிற சோப்போட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் நல்லா நான் கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் பார்க்கறதுக்கு நல்லா புது குக்கர் மூடி மாதிரி இருக்குங்க இது நல்லாவே நமக்கு அந்த அலுமினியம் பாத்திரத்துக்கு ஒரு ஷைன் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம சாரி கட்டும்போது நமக்கு ஒரு சில ப்ராப்ளம் இருக்குங்க நீங்க நல்லா சாரி கட்டுவீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் சில பேர் புதுசாக சாரி கட்டுவீங்க அப்படின்னா சில பேருக்கு சேரீ என்ன தான் கட்டினாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒழுங்கா நிற்கவே நிற்காது நம்ம பின் போட்டு வச்சிருந்தாலும் அந்த பின் பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நமக்கு இந்த இடத்துல மட்டும் நம்மளோட சாரீ ஒரு மாதிரி லூஸ் ஆகிட்டே இருக்கும் இதை சரி பண்றதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு சூப்பரான டிப் பார்க்க போகிறோம் எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடுப்பு பகுதியில் நம்ம இழுத்து இந்த முன்னாடி சொருவோம் பார்த்திங்களா அந்த இடத்துல நமக்கு ஸாரி வந்து நழுவிட்டே வராது இப்போ நான் உங்களுக்கு எப்படி பின் பண்ணுறேன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம பின் பண்ணும்போது நமக்கு லூஸாக இருக்கும் இதை சரி பண்ணுறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு பின்னை வந்து நீங்கள் குத்தும்போது நம்ம நான் ஊசியெல்லாம் நமக்கு தைக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்துவோம் அதே மெத்தடில் நீங்கள் குத்தணுங்க அதாவது ஒரு வாட்டி குத்திட்டு மறுபடியும் அதில் வச்சு நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி குத்தி விடணும் இந்த மாதிரி குத்தும் போது நல்லா லாக் ஆகிடும் பின்ன இதனால் ஸாரி பின்னாடி இழுக்கவே இழுக்காது அதே மாதிரி நம்ம எப்படி குத்திருக்கோமோ அதே இடத்துல நிற்கும் நமக்கு லூஸ் ஆகவே ஆகாது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் நான் எப்படி பின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணி விழுட்டிங்க அப்படின்னா ஸாரி இந்த இடுப்பு பகுதியிலேருந்து நகரவே நகராதுங்க லூஸ் ஆகவும் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கூட மறந்துடாதீங்க இந்த வீடியோவை நிறைய கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்